நீர் பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். முல்லை பெரியாறு அணையில் பருவ காலங்களில் ஏற்படும் போது மாற்றங்களை கண்காணித்து பராமரிக்க மூவர் குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. இக்குழுவில் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் சேர்ப்பதற்கு உத்தரவு பிறப்பித்து தற்போது இந்த குழுவில் 5 உள்ளனர். இந்த மத்திய குழுவிற்கு உதவியாக 5 பேர் கொண்ட துணை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய துணை கண்காணிப்பு குழு அணைப்பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு மத்திய குழுவிற்கு அறிக்கை தாக்கல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் மத்திய குழு முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்தது. இந்நிலையில் தற்போது கேரளாவில் பல்வேறு பகுதிகளிலும் முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தற்போது அணையின் நீர்மட்டம் 127.05 அடியாக உள்ள நிலையிலும் நீர்வரத்து அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நேர நிலவரப்படி 3960 கன அடியாகவும் உள்ளது. பருவமழை பெய்து வருவதன் காரணமாகவும் இன்று மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழு தலைவரான நீர்வள ஆணைய செயற்பொறியாளர், தமிழக பிரதிநிதிகளான பெரியாறு சிறப்பு கோட்ட செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் மற்றும் கேரள அரசின் பிரதிநிதிகளான கட்டப்பனை நீர்ப்பாசனத்துறை செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் ஆகியோர் கொண்ட குழுவினர் அணைப்பகுதியில் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். அதற்காக கேரள மாநிலம் குமுளி அருகே உள்ள தேக்கடி படகு துறையிலிருந்து தமிழக கேரள அதிகாரிகள் படகின் மூலமாக அணைப்பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு இக்குழுவினர் பிரதான அணை, பேபி அணை, கேலரி பகுதி, மதகு பகுதி மற்றும் மழையின் அளவு, அணையின் நீர்வரத்து, நீர் வெளியேற்றம், மதகு பகுதியில் நீர்க்கசிவு ஆகியவை குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். அதனைத் தொடர்ந்து மாலை குமுளியிலுள்ள பெரியாறு அணை கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் துணைக்குழுவினர் ஆலோசனை கூட்டம் நடத்துகின்றனர். இந்த கூட்டத்தில் அணைப்பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வு சம்பந்தமான அறிக்கையை மத்திய நீர்வள தலைமை கண்காணிப்பு குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளனர். தெரியும் வந்து போடா சாமி ஒன்னாலும் பொருள் நினைக்கிறது.